குபேரலட்சுமி அருளால எல்லா வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும். லட்டு அக்ஷய திருத்தியம் தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. பட்டுனா காஞ்சிபுரம் பச்சையப் பாஸ்டல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று மே 21 தமிழ்நாட்டில் 2 முக்கியமான அரசியல் ரீதியான நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கின்றன. ஒன்று, தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் அதாவது நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் அவருடைய தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்பட்டது என்று கருதப்படுகிற 4 கோடி ரூபாய் பணம் ஏப்ரல் 6 பிடிபட்டது. அந்த சம்பந்தமாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதில் இன்று பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகர் அவர்களிடம் அவருடைய கோவை வீட்டில் 2 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் சிபிசிஐடி போலீசார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நான் பார்த்து நெகிழ்ந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என்று அதிமுகவின் மிக மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜி அவர் போட்ட ஒரு சமூகத்தள பதிவு அது. இது ரெண்டும் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கவனிக்க வைக்கிறவையாக இருக்கின்றன. இந்த ரெண்டை பற்றி தான் இன்றைய டிஜிட்டல் திணையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகரிடம் இன்று சிபிசிஐடி போலீசார் 2 மணி நேரம் அவருடைய வீட்டிலே வைத்து கோயம்புத்தூரிலே இருக்கிற அவருடைய வீட்டிலே வைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விசாரணையில் என்ன நடந்தது என்பது பற்றி பார்ப்போம். ஏப்ரல் 6 சென்னையிலிருந்து இரவு புறப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலிலே 4 கோடி ரூபாய் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு அவருடைய தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்படுகிறது என்ற ரகசிய ஒரு தகவல் தேர்தல் பறக்கும் படைக்கும் தாம்பரம் போலீஸுக்கும் கிடைக்க சென்னை எக்மோரிலிருந்து புறப்பட்ட அந்த ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருக்கும் போது தேர்தல் பறக்கும் படையினரும் தாம்பரம் போலீசாரும் இணைந்து சோதனையிட்டு அந்த பணத்தை கைப்பற்றினார்கள். 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் இதை வந்து வருமான வரித்துறை தான் விசாரிக்க வேண்டும் என்று அப்போது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையாளர் சத்யபிரதாத சாகு அவர் அறிவித்தார். அதே நேரம் இதிலே ஐடியும் இடியும் போதிய அக்கறை காட்டாத நிலையில் தமிழ்நாடு அரசுடைய தமிழ்நாடு போலீஸ் இதை வந்து விசாரணை நடத்தி வந்தது. இந்த நிலையில் திடீரென இந்த வழக்கை சிபிசிஐடி போலீஸுக்கு விசாரணையை மாற்றினார்கள். அன்றிலிருந்து சிபிசிஐடி இந்த வழக்கில் முதல்வர் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார், டே பை டே என்னென்ன டெவலப்மெண்ட் என்று கேட்கிறார் என்ற அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தியது. அதன் அடிப்படையில் இது தொடர்பாக மின்னம்பலத்தில் தொடர்ந்து நாம் அந்த விசாரணை செய்திகளை வெளியிட்டு வருகிறோம். இந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே அதன் 4 கோடி ரூபாய் பணம் எந்த இடத்திலிருந்து டெலிவரி செய்யப்பட்டது என்று விசாரிக்கும் போது அந்த பணத்தை எடுத்துச் சென்ற நயினார் நாகேந்திரனுடைய ஹோட்டல் ஊழியர்கள் ஒரு சென்னையிலே ஒரு இடத்தை காட்டுகிறார்கள். அந்த இடம் சென்னை பசுமை வழி சாலையிலே அமைச்சர் உதயநிதியின் வீட்டுக்கு எதிரே அமைந்திருக்கிற ஒரு மாடி கட்டிடம், ஒரு 4 மாடி கட்டிடம். அந்த கட்டிடம் பாஜகவின் மாநில தொழில் பிரிவு தலைவரான கோவர்த்தனன் என்பவருக்கு சொந்தமானது. அந்த இந்த பில்டிங்லேருந்து தான் எங்களுக்கு இதை பிரித்து கொடுத்தாங்க, இந்த பணத்தை கொடுத்தாங்க என்று அந்த பணத்தை எடுத்து சென்ற ஊழியர்கள் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தனர். அந்த அடிப்படையில் அந்த இடத்தின் உரிமையாளர் கோவர்த்தனிடம் மே 4 போலீசார் அவர் வீட்டுக்கே சென்று விசாரணை நடத்தினார்கள். அதன் பிறகு இதற்கு அடுத்த கட்டமாக பாஜகவின் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகன் அவர்களுக்கும் பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகர் அவர்களுக்கும் விரைவில் சம்மன் அனுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படியே இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று எஸ்ஆர் சேகருடைய கோயம்புத்தூர் வீட்டுக்கே சென்று சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இன்று மே 21 காலை 9 இந்த வழக்கை விசாரிக்கிற சென்னை சிபிசிஐடி போலீஸின் டிஎஸ்பி சசிதரன் அவருடைய தலைமையிலான டீம் இங்கேருந்து போயிருக்காங்க. அவர்களுக்கு ஒத்துழைப்பாக கோயம்புத்தூர் சிபிசிஐடி டீமும் லோக்கல் போலீஸும் பாதுகாப்புக்கென்று லோக்கல் போலீஸும் ஒரு 10-15 போலீஸார்
எஸ்ஆர் சேகர் வீட்டுக்கு இன்று காலை 9 மணிக்கு சென்றிருக்கிறார்கள். 2 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த 2 மணி நேரத்தில் அவங்க சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அது அடிப்படையிலிருந்து உங்கள் பெயர் என்ன, உங்கள் தந்தையார் பெயர் என்ன, உங்களுடைய அந்த இப்போதைய வைத்து வரும் கட்சி பதவி என்ன, இது மாதிரிலாம் அந்த வழக்கமான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இந்த 4 கோடி ரூபாய் மேட்டருக்கு வந்திருக்காங்க. அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி அந்த பணம் கைப்பற்றப்பட்டது. ஏப்ரல் 4ஆம் தேதி நீங்கள், அதாவது எஸ்ஆர் சேகர், கோபரத்தனுடைய அந்த வீட்டுக்கு, அந்த அந்த கட்டிடத்துக்கு, அந்த பில்டிங்குக்கு சென்று சில விஷயங்களை விசாரித்துள்ளீர்கள். அதுக்கு பிறகு ஏப்ரல் 6ஆம் தேதியும் போயிருக்கீங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி அங்கே போயிருக்கீங்க, ஏப்ரல் 6ஆம் தேதியும் போயிருக்கீங்க. இதை வந்து நயினார் நாகேந்திரன் அவருடைய ஊழியர், அந்த பணத்தை எடுத்து சென்ற ஊழியர் சதீஷ், கோவர்த்தனுடைய டிரைவர் கணேஷ் ஆகியோர் வாக்குமூலமாக எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க என்று என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை திரு எஸ்ஆர் சேகரிடம் சிபிசிஐடி போலீஸார் கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு வந்து எஸ்ஆர் சேகர் சில கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார், சில கேள்விகளுக்கு இது சம்பந்தம் இல்லாதது, இது உள்நோக்கத்தோடு நீங்கள் கேட்குறீங்க என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதன்படி பார்த்தால் இந்த ஒட்டுமொத்த விசாரணையில் எஸ்ஆர் சேகர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அந்த பணம் பாஜகவுடைய கட்சி பணம் அல்ல என்பதை தான் அவர் மீண்டும் மீண்டும் சொன்னதாக பாஜக வட்டாரங்களிலே, போலீஸ் வட்டாரங்களிலே இருதரப்பிலும் சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் எஸ்ஆர் சேகர் இன்று விசாரணை முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் ஸ்டாலின் அரசாங்கம் பாஜக மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்றைக்கு மே 20ஆம் தேதி மத்தியானம் எங்கள் வீட்டுக்கு போலீஸ் சிபிசிஐடி போலீஸ் வந்தாங்க, எனக்கு சம்மன் கொடுத்தாங்க. நான் என்ன சொன்னேன், இன்னும் 10 நாளைக்கு எனக்கு கட்சி ரீதியான வேலைகள் நிறைய இருக்குது, அதனால் என்னால் இப்போதைக்கு ஆஜராக முடியாது, எனக்கு 10 நாள் அவகாசம் கொடுங்க என்று நான் எழுதி கொடுத்தேன். அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டு சென்றவர்கள் இன்று காலையில் 9 மணிக்கு மீண்டும் வந்துட்டாங்க என்று எஸ்ஆர் சேகர் இன்று பேட்டியிலே கூறியிருக்கிறார். அந்த பணம் பாஜகவுடைய கட்சி பணம் அல்ல என்பதையும் பேட்டியிலே அவர் தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கிறார். நாம் பாஜக தரப்பில் இந்த விசாரணை பற்றி நாம் விசாரித்த போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஆர் சேகர் வந்து தனக்கு எப்போ சம்மன் வரும் என்று ஆவலோடு காத்திருந்தார் என்றால், சில வாரங்களுக்கு முன்பு அவருடைய பேரனுக்கு பிறந்தநாள் விழாவுக்காக அவர் வெளி மாநிலம் செல்ல வேண்டியிருந்தது. அப்போது அவருடைய பையன் வந்து வெளி மாநிலத்தில் அதிகாரியாக இருக்கிறார், அதனால் அவர் பையன் வீட்டுக்கு போய் பேரனோட பர்த்டேவை அவர் கொண்டாடினார். இந்த கேப்பில் சிபிசிஐடி போலீஸார் சம்மன் தர்றேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அவர் வீட்டில் இல்லாமல் இருந்து ஒருவேளை வாசக்கதவுகளை ஒட்டி வச்சுட்டு எஸ்ஆர் சேகர் தலைமறைவு, அவரது வீட்டில் போலீஸுடைய நோட்டீஸ் ஒட்டப்பட்டது அப்படின்ற ஒரு அவப்பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அவரே முனைப்பாக கேட்டுக்கிட்டு இருந்தார். தனக்கு தெரிந்த போலீஸ் அதிகாரிகள்கிட்ட கூட, இது என்னங்க நடைமுறை, சம்மன் எப்படி கொடுப்பாங்க, நம்மள்கிட்ட சொல்லிட்டு தான் வருவாங்களா இல்லை திடீர்னு வருவாங்களா என்றெல்லாம் எஸ்ஆர் சேகரே ரொம்ப தன்னார்வமாக இந்த சம்மன் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து சில போலீஸ் அதிகாரிகிட்ட விசாரிச்சும் இருக்கிறார். ஏன்னா சம்மன் வரும் நேரத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆர்வத்தை அவர் காட்டினார். அதே போல கோவை திரும்பிய நிலையில்தான் நேற்று சிபிசிஐடி போலீஸார் வந்தாங்க. வந்துட்டு இது மாதிரி எனக்கு 10 நாள் அவகாசம் வேணும்ன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதை ஒப்புக்கொண்டு விட்டு சென்றவர்கள் மீண்டும் இன்னைக்கு காலையில் வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவின் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகன் இந்த சம்மன்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கில் பாஜக மீது அவதூறு பரப்புவதற்காகவே இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அதனால் இதுக்கு தடை கேட்டு ஒரு கோரிக்கை அவர் வச்சுருக்காரு, அது இன்னும் விசாரணைக்கு வரல. இந்த நிலையில் ஒருவேளை அது விசாரணைக்கு வந்து அதில் நீதிமன்றம் ஏதாவது ஒரு முடிவை எடுத்துவிட்டால் இந்த விசாரணையை நடத்த முடியாதே என்பதற்காகவே நேற்று இவருக்கு அவகாசம் கொடுத்த சிபிசிஐடி இன்னைக்கு திருப்பியும் காலைல 9 மணிக்கு வந்துட்டாங்க. அப்பையும் எஸ்ஆர் சேகர் அவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருக்கும் டீ காஃபி கொடுத்து எல்லாரையும் உபசரிச்சாரு. உபசரிச்சுட்டு எஸ்ஆர் சேகர் சொன்ன முதல் வார்த்தை, நேற்றுக்கு தான் நான் உங்கள்கிட்ட 10 நாள் அவகாசம் கேட்டேன், நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டீங்க, அதனால இப்போது நீங்கள் நடத்துகிற இந்த விசாரணை சட்ட ரீதியான விசாரணை அல்ல, சட்டபூர்வமான விசாரணை அல்ல என்று எடுத்த எடுப்பிலேயே சொல்லிட்டு தான் அவங்க கேள்விக்கு பதில் சொல்லவே ஆரம்பித்தாரு.
ஆனால் போலீசார் இது பற்றி சில கேள்விகளை கேட்டோன்னே இது சம்பந்தமில்லாத கேள்வி என்று சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதே போல் நீங்கள் வந்து கோவர்த்தனுடைய டிரைவருக்கு உங்கள் ஃபோன்லேருந்து ஃபோன் போயிருக்கு, ரெண்டு நம்பர்களுக்கு இடையில உரையாடல் நடந்திருக்கிறது என்று கேட்கும்போது, ஏங்க நான் பாஜக மாநில பொருளாளர், அவர் வந்து ஒரு பாஜகவுடைய மாநில அணியுடைய நிர்வாகி, ஒருவேளை அவர் ஃபோன்லேருந்து வர்றதுக்கு பதிலாக அவர் டிரைவர் ஃபோன்லேருந்து கூட எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம். டெய்லி எனக்கு வந்து கிட்டத்தட்ட 50-100 புதிய நபர்கள் கூட ஃபோன் பண்ணுறாங்க. நான் பாஜகவின் மாநில நிர்வாகி இருப்பதால் சில பேர் அவங்களோட குறைய சொல்லுவாங்க, சில பேர் கோரிக்கை வைப்பாங்க. தேர்தல் நேரத்தில் இது அதிகமாகவே நடக்கும். அதனால் எந்த கால் எப்படின்னு எனக்கு போய் என்னங்க தெரியும் என்று எஸ்ஆர் சேகர் தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக இந்த அந்த 4 கோடி ரூபாய் என்பது கட்சி பணம் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு அப்படின்ட்டு பிஜேபி தரப்பில் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக விசாரித்த போது, மாநில பொருளாளரிடம் விசாரணை என்றாலே அது வந்து பாஜக என்ற கட்சியிடம் அதிகாரபூர்வமாக விசாரணை நடத்துவதாக தான் அர்த்தம். அதனால் இது மாதிரி சம்மன் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருந்த போதே எஸ்ஆர் சேகர் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் இது பற்றி ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு. ஏங்கண்ணா இது மாதிரி போலீஸ் சம்மன் அனுப்புறதா சொல்கிறாங்க, சப்போஸ் வந்தால் இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எதிர்கொள்கிறது என்று இருவரும் ஆலோசனை சொல்லிய போது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா போலீஸ் வந்து நம்மள்ட்ட விசாரணை பண்ணாங்கன்னா அந்த பணம் கட்சி பணம் இல்லைன்றதை மட்டும் ரொம்ப உறுதியாக தெளிவாக சொல்லிடுங்க. ஏனென்றால் முதலில் அவர்கள் கட்சியை தான் டிஎம்கே டார்கெட் பண்ணுறாங்க, அவர்கள் நயினார் நாகேந்திரனை விட பிஜேபியை தான் டார்கெட் பண்ணுறாங்க. அதனால் இது முதல்ல கட்சி பணம் இல்லை அப்படிங்கிறத மாநில பொருளாளர் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் என்று அண்ணாமலை ஆலோசனை கொடுத்ததாகவும் பிஜேபியிலேயே ஒரு தகவல் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய ஆலோசனையின் பேரில் இந்த விசாரணைக்கு முன்பே அவரிடமும் கேசவநாயகன்ட்ட கூட எஸ்ஆர் சேகர் இது பற்றி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த அண்ணாமலை கேசவநாயகன் ஆகியோரிடம் மேற்கொண்ட ஆலோசனை அடிப்படையில் இந்த விசாரணை நடந்தபோது அது நயினார் ஹோட்டல் ஊழியர் கொண்டு சென்ற பணம் பாஜகவுடைய பணம் அல்ல என்பதுதான் இன்றைக்கு பாஜகவுடைய மாநில பொருளாளராக இருக்கிற திரு எஸ் ஆர் சேகர் போலீஸுக்கு தெரிவித்த முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்படின்னா யார் பணம் அது? அது பிஜேபி பணம் இல்லைன்னா அது நயினார் நாகேந்திரனுடைய சொந்த பணம் தானே என்ற அடுத்த கேள்வி எழுகிறதுலவா? அதை பற்றி நான் பிஜேபிக்காரங்கள்ட்ட என்னங்க இப்படி நயினார் கை கழுவி விட்டீங்களே என்று கேட்டபோது, இல்லை இல்லைங்க, முதல்ல கட்சியை காப்பாற்றணும், அடுத்தது நாங்கள் நயினார் நாகேந்திரனை நான் மறுபடியும் காப்பாற்றுவோம், முதல்ல கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற அவைப்பெயரை நாம் களைய வேண்டும், அந்த கரையை துடைக்க வேண்டும், அந்த அடிப்படையில் இந்த பதிலை நாங்கள் சொல்லியிருக்கோம், மற்றபடி நயினார் நாகேந்திரனை கட்சி கைவிடவில்லை என்று சொல்கிறார்கள். அதே நேரம் இந்த விசாரணை பற்றி நயினார் நாகேந்திரனும் தனிப்பட்ட முறையிலே ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறார். அவருக்கும் இந்த எஸ்ஆர் சேகர் கொடுத்த பேட்டியை அவருமே தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கிறார். இது கட்சி பணம் அல்ல என்று எஸ்ஆர் சேகர் சொன்ன விஷயங்கள் நயினார் தரப்புக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்கிறார்கள். எல்லாருக்கும் கட்சி பணத்தை பிரித்து கொடுத்துச்சு, அந்த கோவர்த்தனுடைய அந்த கட்டிடத்திலிருந்து எல்லா வேட்பாளர்களுக்கும் ஏபிசி என்ற தரவரிசைப்படி எல்லா வேட்பாளர்களுக்கும் கட்சி நிதியை பிரித்து கொடுத்துச்சு. ஆனால் எனக்கு கொடுத்த பணம் மட்டும் எப்படி போலீஸ் தரப்புக்கு போச்சு என்பதுதான் நயினார் நாகேந்திரன் அன்றிலிருந்து இன்று வரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நயினார் தரப்பிலிருந்து பார்த்தால் கட்சி தன்னை கை கழுவி விட்டதோ, அண்ணாமலை தன்னை கை கழுவி விட்டாரோ என்ற ஒரு ஆதங்கமும் ஒரு கோபமும் அவருடன் இருப்பதாக சொல்கிறார்கள். அதே நேரம் பாஜக நிர்வாகிகளிடம் விசாரித்தால் இது வந்து ஒரு உத்தி, முதல்ல நாங்கள் கட்சியை இதிலிருந்து சற்று விலக்கி வைக்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் நயினார் நாகேந்திரனுக்காகவும் சில முயற்சிகள் எடுப்போம். கேசவநாயகன் வந்து இந்த விசாரணைக்கே தடை கேட்பதும் இவர் நயினார் நாகேந்திரனை காப்பாற்றும் நோக்கில் தானே என்று சொல்கிறார்கள். இது இப்படி இருக்கிறது. இன்னொரு பக்கம் மதுரையின் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் தற்போதைய மாநகர் மாவட்ட செயலாளருமான எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவிலே இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு இன்னைக்கு நண்பகலில் ராகுல் காந்தி டெல்லியிலே ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டு அங்கே இருக்கிற மாணவர்களோடு ரொம்ப சகஜமாக கலந்துரையாடுவது போன்ற அந்த வீடியோவை தன்னுடைய அந்த எக்ஸ் தளப்பக்கத்தில் ஷேர் செய்து, நான் நெகிழ்ந்து ரசிக்கிற
வியந்த இளம் தலைவர் என்ற இளம் தலைவர் என்ற அடைமொழியோடு ராகுல் காந்தி வீடியோவை ஷேர் பண்ணிட்டாரு. உடனே இன்னைக்கு நண்பகல்லேருந்து செல்லூர் ராஜு ராகுல் காந்தியை இப்படி புகழ்ந்துட்டாரு, செல்லூர் ராஜு காங்கிரஸ் கட்சியில் சேரப்போகிறாரா, அல்லது தேர்தல் முடிவு வந்த பிறகு அதிமுக இந்தியா கூட்டணியில் சேரப்போகிறதா என்றெல்லாம் பல்வேறு யூகங்கள் பல்வேறு விவாதங்கள் வந்து கொண்டிருந்தன. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கடுமையாக விமர்சித்தாரோ இல்லையோ இந்தியா கூட்டணியை மிக கடுமையாக தாக்கினார். இந்தியா கூட்டணி அப்படின்றது நான்கு சக்கரங்களும் கழன்று ஒவ்வொன்றாக கழன்று கொண்டிருக்கிற ஒரு காரை போன்றது இந்தியா கூட்டணி. எப்போ கீழே விழும் எப்போ கவரும் அப்படின்னு தெரியாது என்றெல்லாம் விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்ட இந்த நிலையில் அதிமுக பாஜகவுக்கும் எதிராக நின்றது, இந்தியா கூட்டணிக்கும் எதிராகத்தான் நின்றது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் பிரதமராக சித்தரிக்கப்படக்கூடிய ராகுல் காந்தியை போற்றி புகழ்ந்து அதிமுகவின் மூத்த முன்னாள் அமைச்சர் இந்த பதிவை போட்டிருப்பது ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியது. இதுக்கு என்னதாங்க காரணம் அப்படின்ட்டு நம்ம செல்லூர் ராஜ் ஆஃபீஸ் தரப்பில் விசாரித்தோம். விசாரித்தப்ப அந்த வீடியோவை ரொம்ப ரசித்து பார்த்தாரு, எப்படி உட்காந்துருக்கார் பாரு, எப்படி எவ்வளோ ஒரு ஒரு பிரதமரோட ஒரு முன்னாள் பிரதமரோட பையனாக இருந்த போதும் எவ்வளோ இயல்பாக மக்களோட மக்களாக இருக்கா இருப்பார் என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டார். திடீர்னு சொல்லிட்டு, தம்பி இந்த மாதிரி போட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், ஏன்னா அவர் இந்தியா கூட்டணி முக்கியமான தலைவர், இன்னும் தேர்தல் முடிவு வரலை, இப்போ போய் நம்ம போட்டால் இது வந்து அதிமுகவையும் இதில் சம்மந்தப்படுத்தி உங்களையும் அதுபோல் கட்சி மாற போகிறாரு அப்படின்ற இதெல்லாம் வந்துருமே அப்படின்னா, அதெல்லாம் போடியா, நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கேன், எனக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை நேர்த்தி வந்த உதயகுமாருக்கு நீ கொடுத்துட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது நான் அவருடைய ரசிகனாக இருந்து அதுக்கு பிறகு அதிமுகவுக்குள்ள வந்து பல்வேறு ஏற்ற இறக்கங்களை அதிமுகவில் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு சீனியரு, ஆனால் முதலில் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்து பிறகு ஓ பன்னீர்செல்வத்துக்கும் ஆதரவு தெரிவித்து அப்புறம் எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஆர்பி உதயகுமாரை இன்னைக்கு எடப்பாடி நம்புறாரு. ஆனால் நம்மளை வந்து நம்மளோட சீனியாரிட்டியை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இதை பற்றி விவாதிக்கிட்டோம் போட்டு விடு என்று செல்லூர் ராஜு சொன்ன பிறகுதான் இந்த பதிவு இந்த வரிகளோடு அந்த பதிவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால் இது வந்து ஒரு விவாதமாகும் என்று தெரிந்தும் கூட அதிமுகவில் ஆர்பி உதயகுமார் அளவுக்கு கூட தான் மதிக்கப்படுவதில்லை என்ற ஆதங்கத்தின் அடிப்படையிலும் என்ற வேதனையின் அடிப்படையிலும் செல்லூர் ராஜு தன்னுடைய அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த உட்கட்சி ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற விதமாக ராகுல் காந்தியே ஒரு டூலாக யூஸ் பண்ணிட்டாரு என்று மதுரை வட்டாரத்தில் சொல்கிறார்கள். இதுதான் அவருடைய செல்லூர் ராஜுடைய பதிவுக்கு பின்னால் இருக்கிற பின்னணி. இது போன்ற அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குபேரலட்சுமி அருளால எல்லா வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்து அக்ஷய திருத்தி தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. பட்டுனா காஞ்சிபுரம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.